அடிக்கடி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நினச்சா இருக்கலாம், இல்லை ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாட்டோட தாக்கமாக இருக்கலாம், இல்லை வாயு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. நெஞ்சில் ஒரு குத்து வருதுனாலே கேஸில் கூட வரலாம், சாப்பிட்ட சாப்பாட்டில் கூட வரலாம். மொத்தத்தில் நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து ரிலீவ் ஆகணும், இல்லை நெஞ்சு வலி வரக்கூடாது. என்ன செஞ்சால் சரியாக இருக்கும்? ஒரு குருவே சரணம். அடிக்கடி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நினச்சா இருக்கலாம், இல்லை ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாட்டோட தாக்கமாக இருக்கலாம், இல்லை வாயு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. நெஞ்சு வலி வந்துருச்சுன்னா அடுத்ததான் என்னாகும், உடனே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படிங்கிற உணர்வுக்கு தான் போவீங்க. நெஞ்சில் ஒரு குத்து வருதுனாலே கேஸில் கூட வரலாம், சாப்பிட்ட சாப்பாட்டில் கூட வரலாம். அடிக்கடி பயப்படுற ஒரு தன்னம்பிக்கை இல்லாத மனநிலை வரும்பொழுது கூட அந்த நெஞ்சு வலி வரலாம். மொத்தத்தில் நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து ரிலீவ் ஆகணும், இல்லை நெஞ்சு வலி வரக்கூடாது. என்ன செஞ்சால் சரியாக இருக்கும்? ஒரு மூணு விதமான முத்திரை. ஒரு முத்திரைக்கு 10 நிமிஷம், மொத்தம் 30 நிமிஷம், அவ்வளோதான். எப்படிப்பட்ட நெஞ்சு வலியிலேருந்து தப்பிச்சிடலாம்? ரொம்ப ஈஸியான முத்திரைகள் தான். என்ன செய்யணும் அப்படின்னா, 3 முத்திரை: அபான வாயு முத்திரை, ஆகாய முத்திரை, வாயு முத்திரை. இந்த 3 முத்திரைகளையும் ஒரு முத்திரைக்கு 10 நிமிடம் வீதம் 30 நிமிஷம் செஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நெஞ்சு வலிக்கெல்லாம் வேலையே இல்லை, நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. நெஞ்சு வலி எதன் மூலமாக வந்திருந்தாலும் சரி, மனசினால மனப்பிரச்சனையில் தானே நெஞ்சு வலி, சாப்பிட்ட சாப்பாட்டினால நெஞ்சு வலி, எதனால் வந்திருந்தாலும் சரி அத்தனைலேருந்து ரிலீஃப் ஆகிட முடியும். இப்போ அபான வாயு முத்திரை எப்படி வைக்கிறது? ஆழ்காட்டி விரலை பெருவிரலோட அடிப்பகுதியில் பிடிச்சிக்கோங்க. நடுவிரலையும் மோதிர விரலையும் பெருவிரலோட நுனிப்பகுதியில் இப்படி தொட்டுக்கோங்க. அபான வாயு முத்திரை. ஆகாய முத்திரை எப்படி செய்கிறது? நடுவிரலும் மோதிர விரலும் ஒன்றோட ஒன்று இப்படி தொட்டுக்கணும். ஆகாய முத்திரை. வாயு முத்திரை எப்படி செய்கிறது? ஆழ்காட்டி விரலை பெருவிரலோட அடிப்பகுதியில் வச்சு இப்படி பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். இது அபான முத்திரை, இது ஆகாய முத்திரை, இது வாயு முத்திரை. 3 முத்திரைகளையும் ஒரு முத்திரைக்கு 10 நிமிடம் வீதம் 30 நிமிஷம் செஞ்சிட்டிங்கன்னா இனிமேல் வாழ்க்கையில் நெஞ்சு வலிக்கு வேலையே இல்லை. நெஞ்சு வலிக்குன்னு ஆஸ்பத்திரி போக வேண்டிய அவசியம் இல்லை, நெஞ்சு வலிக்குன்னு மருந்தோ மருத்துவமோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் திடகாத்திரமான நெஞ்சுறுதி கொண்ட ஒரு மனிதனாக தான் வாழ்வீங்க. மனமும் உறுதியாக இருக்கும், உடம்பும் ஆரோக்கியமாயிரும். அது எதனால் வந்திருந்தாலும் சரி சரியாயிரும், எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி சரியாயிரும். ஆணோ பெண்ணோ யார் வேணாலும் செய்யலாம், உட்காந்துக்கிட்டு செய்யலாம், கீழே உட்காந்து செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இது எந்த கண்டிஷன் கிடையாது, ஆரோக்கியமாக இருங்க. குருவே சரணம்.